ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முகிலன் அஃபிஷியல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலஸ்கோப். டெலஸ்கோப்னா என்ன, டெலஸ்கோப்பை யார் கண்டுபிடிச்சா, டெலஸ்கோப் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான திருக்குறளை பார்த்தலாம். இன்றைக்கான திருக்குறள், அகர முதற எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதன் பொருள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்கிறார் திருவள்ளுவர். ஓகே, டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை ஒரு போக்குவரத்து கருவியாக மட்டும்தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் மக்கள் எல்லாமே கப்பலில் தான் பயன்பண்ணாங்க. அந்த காலத்தில் ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் கிடையாது. அதனால் மக்களுக்கு வந்து வழிகாட்டின ஒரே கருவி டெலஸ்கோப். நம்ம கரையை நெருங்கிட்டோமா, பக்கத்தில் எதுவும் கப்பல்கள் தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரே கருவி டெலஸ்கோப். ஆனால் கால அறிவியல் வளர்ச்சினால் டெலஸ்கோப் இப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ்லேருந்து அனைத்து தகவலையும் அனுப்புது. அதாவது ஸ்பேஸில் இப்போதைக்கு முக்கியமான தகவல்களை நமக்கு டெலஸ்கோப் தான் தந்திருக்கு. இப்படிப்பட்ட டெலஸ்கோப்பின் வளர்ச்சியை யார் ஆரம்பித்தா, முதல்ல டெலஸ்கோப்புங்கிற ஒரு கருவியை அறிமுகப்படுத்தினது ஹான்ஸ் லிப்பர்ஷி. ஹான்ஸ் லிப்பர்ஷியா யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹான்ஸ் லிப்பர்ஷி 1570 பிறந்திருக்கார். டச்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் பிறந்த ஊர் வந்து வீசல். வீசல்னு அழைக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த வீசல்ங்கிற நாட்டை வெஸ்டர்ன் ஜெர்மனி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இவருக்கு 1602 திருமணம் ஆகுது. திருமணமான பிறகு நியூசிலாந்தில் குடியுரிமை வாங்குறாரு. குடியுரிமை வாங்கி அங்கேயே ஒரு கண்ணாடி கடை தயாரிக்கிறார். ஏன்னா இவர் ஒரு கண்ணாடி தயாரிப்பவர். அவர் கடையும் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல வியாபாரம் நடக்குது. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். அவர் டெலஸ்கோப்புன்னு கண்டுபிடிக்கிற ஒரு கண்ணாடி செய்கிறப்பயே அந்த கண்ணாடியை ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பாக அவருக்கு தெரிஞ்சிருது. அதாவது அவர் அந்த கண்ணாடியை போட்டு பார்க்குறப்ப தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் தெரியுது. ஓகே, நம்ம ஏன் இதை வச்சு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் 1608 இதுக்கு காப்புரிமை அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவர் அப்ளை பண்ணது மறுக்கப்படுது. என்னதான் அது மறுக்கப்பட்டாலும் டச்சு நாடு அவர் கைவிடலை. ஏன்னா அவரோட நாடு இல்லையா, டச்சு நாடு அவருக்கு பரிசு தொகை அளிக்கிறாங்க. இவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பை மக்கள் வந்து போக்குவரத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, போக்குவரத்துக்கான கருவியாக பயன்படுத்திக்கிருந்தாங்க. கலீலியோ தான் அதை வந்து ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணுறக்காக அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி அப்போ வரைக்கும் மக்கள் வந்து அதை ஒரு போக்குவரத்து கருவியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 25 ஆகஸ்ட் 1609 கலீலியோவுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி டெலஸ்கோப்னு ஒரு இது இருக்குது, அதை வச்சு நம்ம தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஆர்வம். அதாவது அவருக்கு வந்து ஸ்பேஸை பற்றி படிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வம். அதனால் அவர் அந்த டெலஸ்கோப்பை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்து அவர் தூரமான தொலைவில் இருக்கிறதுனால இங்கே வந்து அவரால் வாங்க முடியல. அதனால் அவரே தயாரிக்கிறாரு. அவரே தயாரித்த மட்டும் இல்லாமல் இதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது இது வந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள தான் பார்க்க முடியுமே தவிர ஸ்பேஸில் உள்ள தான் பார்க்க முடியாது. நம்ம ஹான்ஸ் லெப்பர்ஷி கண்டுபிடிச்சது. ஆனால் கலீலியோ கண்டுபிடிச்சது ஸ்பேஸில் இருக்கிறதே பார்க்க முடிஞ்சு ஸ்பேஸில் உள்ளதே ஆராய்ச்சி பண்ணுறாரு கலீலியோ. அவர் ஆராய்ச்சி பண்ணி முதல்ல கண்டுபிடிச்சது தான் ஜூபிட்டருக்கு 4 moon இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறேன். வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள்.